ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்ற நிலவட்டுமாக. என் பேர் வந்து எஸ்ஐ மாஸ். சார், பிரபுராஜா சார் வந்து என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நின்று பேசிக்கிட்டு இருக்குது வெங்கடேஸ்வரா என்டர்டெயின்மெண்ட்ங்கிற டப்பிங் தேட்டர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சாரோட படம் வந்து வெற்றிவேலா படங்கிற டப்பிங் ஆரெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட், அழகான கான்செப்ட். 100% வந்து காமெடிக்கு வந்து ஃபுல் கேரண்டி. இப்போ உள்ள சினிமாங்கள்லாம் எப்படின்னா இப்படித்தான் அப்படித்தான்லாம் ஒரு குறிப்பிட்ட லெக் வைக்க முடியாது, எப்படி வேணாலும் எடுக்கிறாங்கிற மாதிரி இருக்கு. இது அதில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டாக இருக்கும். நீங்கள்லாம் குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு 100% கேரண்டி கொடுக்கலாம். இப்போ நானும் ப்ரொஃபஸராகவும் அடுத்து வந்து ஸ்டூடியோ பாக்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து என் பெயர் கல்வெளி படம் டைரக்ஷன் பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஒரு சீனை சொல்லும் போதே எங்களுக்கே வந்து ஒரு காமெடியான ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பண்ணி பண்ணோம் அந்த ஃபிலிமை வந்து. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஒரு எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாமலே அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஆர்ஆர் மியூசிக் இதெல்லாம் கொடுத்து பண்ணுங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எந்த அளவுக்கு இது நாங்களே வந்து அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இதை விட அதிகமாக உங்களுக்கு அதனுடைய ஆர்வங்கள் இருக்கும், ரொம்ப நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் 100%க்கு 100% நம்புகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோ ஹீரோயின் மற்ற சைடர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டராக வந்து அவங்க பண்ணிட்டு போகல, அவங்களோட கேரக்டரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த கேரக்டராகவே அந்த கதாபாத்திரமாகவே மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி பண்ணாங்க. அடுத்து நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா வந்து ஸ்டூடியோ பாக்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து என் பெயர் கயல்வெளி ஃப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒர்க்கில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ ஆடியன்ஸாக உட்காந்து நம்ம தேட்டரில் பார்க்கும்போது க்ளீனாக கெஸ் பண்ணலாம், அந்த சீனுக்கு எடுத்து அந்த சீன் வரும், அந்த சீனுக்கு எடுத்து அந்த மாதிரி. ஆனால் அந்த நம்ம படத்தை வெற்றியுள்ள படத்தை பொறுத்த வகையில் எதையுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஒரு சீரியஸாக போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது சீரியஸாக அடுத்து இப்படி வந்துருமோ அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது காமெடியில் வந்து முடியும். அதே மாதிரி நீங்கள் இதுதான் எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து கிடைக்கும். பிள்ளைகாவில் வந்து ஒரு நீங்கள் அடுத்தடுத்து நம்ம வெற்றிவேலாவுடைய ட்ரெய்லர் மற்ற ட்ரெஸ்ஸர் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தான் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மீடியா அண்டு பப்ளிசிட்டிக்கெல்லாம். உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், நன்றிகள்.